ஒரு கொள்கை, குர்ஆன் ஹதீஸ்ங்கிற கொள்கை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பின்பற்றுவதைத்தான் பிரதானமாக சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், இத்தக்கதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் நபி அவர்களை நான் உற்ற தோழராக நான் தேர்வு செய்து கொண்டேன். ஏன் தேர்வு செஞ்சு கொண்டேன் தெரியுமா? அஸ்லீம் கட்டுப்பாடு என்று சொன்னால் கால அஸ்லம் து ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டதே என்பதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய அம்சமாக இருந்தது. இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையினுடைய அம்சமே அப்படின்னு சொன்னால் கட்டுப்படுறது ரொம்ப முக்கியம். இவங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்றது பெரிய மேட்டர் இல்ல. குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது ஏன் சுன்னத் ஜமாத்துக்காரங்க சொல்லலையா? சுன்னத் ஜமாத்துக்காரங்களுடைய பிரதான கோயில் சுன்னத் ஜமாத்திலே வச்சிருக்காங்களே, ரசூலுடைய சுன்னத்தை நாங்கள் பேணுகிறோம் என்று சொல்றார்களே. பேணுறதுன்னு எப்படி வரதட்சணை வாங்கிக்கிட்டு நீ பேணிருவியா? மௌலுது ஓதிட்டு பேணிருவியா? நம்ம கேள்வி கேட்கிறோம்ல. இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாதுங்க. வரதட்சணை கிடையாது, மௌலுது கிடையாது, கத்தம் கிடையாது, பாத்தியா கிடையாது, சிறுக்கு கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்லிட்டு தௌஹீத் என்று வந்து கொண்டு தௌஹீத் போர்வையில இவர்கள் வரதட்சணை திருமணத்திற்கு ஆதரவாக அவர்களுடைய பத்திரிகைகள் அவர்களுடைய செய்திகள் தெளிவாக விளக்கம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அதாவது இந்த பெண் வீட்டு விருந்து வைக்கிறாங்கல்ல, பெண் வீட்டு விருந்து வைக்கும் போது அதை பத்தி கேட்கிறாங்க, பெண் வீட்டு விருந்து கூடுமா? நம்ம என்ன சொல்றோம், பெண் வீட்டு விருந்து என்பது அது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது, ரசூலுல்லாஹ் கட்டளை இடாத விஷயம். அது மாத்திரமல்லாமல் பெண் வீட்டு விருந்து என்பது அது ஒரு வரதட்சணை தான். நீ வரதட்சணையை நேரடியா வாங்குறத விட எப்படி வாங்குற, வேறொரு முறையில பெண் வீட்டு விருந்துங்கிற பேர்ல நீ வரதட்சணை வாங்குற. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் போது பெண்களுக்கு அவர்களுக்கு உண்டான மகர் கொடையை கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை இடுகிறான். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மாதிரியாக தான் திருமணங்களை நடத்தினார்கள், நடத்தவும் சொன்னார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வரதட்சணைக்கு உண்டான சாயலை கூட ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தல. ஆனா இவர்கள் விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க. அல் ஜன்னத்தில் ஜூலை 2006 இந்த வரதட்சணை திருமணம் சம்பந்தமாக கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க பதில் சொல்றாங்க, எல்லா பொருளாதார வசதியும் பெற்றிருக்கின்ற பெண்ணின் தகப்பனார் தானாக முன்வந்து தான் விரும்புகின்ற மக்களை அழைத்து விருந்து கொடுத்து உபசரிப்பதை யாரும் குறை கூற முடியாது. பாருங்க தெளிவா எப்படி சொல்றாரு பாருங்க, எல்லா பொருளாதார வசதியும் பெற்றிருக்கின்ற பெண்ணின் தகப்பனார் தானாக முன்வந்து வரதட்சணையை மக்கள் அழைத்து கொடுத்தால் அதுல வந்து என்ன இல்ல, தப்பு இல்ல. இதெல்லாம் அதனுடைய அர்த்தம், உபசரிப்புங்கிறத வரதட்சணை போட்டுக்காங்க. உபசரிப்புங்கிறது என்ன, வரதட்சணை தானே. பெண் வீட்டில் போய் நீ விருந்து கேட்கறதுக்கு மார்க்கம் சொல்லிச்ச, மார்க்கம் சொல்லாத நிலையில தானாக அப்படி முன் வந்து கொடுத்தா என்ன இல்லையா, தப்பு இல்லையா? இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி, மேலும் அதிகமாக பயன்படுத்தி நெருங்கியவர்களை அழைத்து விருந்து வழங்கி அன்பை பரிமாறி கொள்கிறார். இப்படி விருந்து கொடுக்க கூடாது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. எவ்வளவு பெரிய வரதட்சணைக்கு சுன்னத்துவல் ஜமாத்துக்காரன் கூட நீங்க குனிஞ்சு தலையோட தான் என்ன செய்யலாம், பயந்து பயந்து வரதட்சணை வாங்கக்கூடிய நிலையில இவர்களுடைய நிலை எப்படி இருக்கு பாருங்க. பெண் வீட்டு விருந்து கூடும், கூடு மட்டுமல்ல, அது வந்து அவர் விரும்புகின்ற மக்களை அழைச்சி வச்சு உணவு பரிமாறிக்கிட்டா தப்பு கிடையாது. அப்படி தப்புறதுக்கு ஆதாரம் இல்லை. இது ஒரு சரியான பதில. இப்ப நம்ம கேட்கிறோம், குர்ஆன்ல என்ன இருக்குது, நீங்க தர்மம் செய்யுங்க, அல்லாஹ் வந்து தர்மத்தை வந்து வளர்க்கிறான், வட்டியே அளிக்கிறான் அப்படின்னு சொல்லி தர்மத்தை வலியுறுத்தி குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் தட்டுக்கட்டு ஐயா அப்படின்னு கேட்கிறான், 10 ரூபா போட்டு இருக்கிற காசு அள்ளிட்டான். உடனே இந்த மாதிரியான ஆள்கே அல்லுனது தப்பு இல்லையே, அதுக்கு ஆதாரம் இல்லையே அப்படின்னு சொன்னா சரியா வருமா? நம்ம கேட்கிறோம், பிச்சைக்காரனுடைய தட்டுல இருந்து அள்ளுறதுக்கு அள்ளுறது தப்புன்னு சொல்லி குர்ஆன்ல எங்க இருக்குது, இருக்குதாங்க குர்ஆன்ல எங்காவது ஒரு இடத்துல பிச்சைக்காரனுடைய தட்டுல இருந்து இப்படி அள்ளி எடுத்தால் அது தப்புன்னு சொல்லி குர்ஆன்ல இருக்குதா? அப்ப அது தப்புன்னு சொல்லி அப்போ இது அவங்க ஒத்துக்கிடுவாங்களா? அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா அழகா தெரிகிறது, தவறான ஒரு விஷயத்திற்கு பாரதத்தின சமுதாயத்தில் எவ்வளவு பேருந்து நிக்குது, எவ்வளவு பெண்கள் வந்து முதற்கண்ணிகளாக இருக்கிறாங்க. பாரதத்தினுடைய ஏராளமான பெண்கள்
கொலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது வந்து என்ன காரணத்திற்காக பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டால் என்று மறுமையில விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இப்படி வரதட்சணை சம்பந்தமாகவும் பெண் குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் அவனுடைய முகம் கருத்துறது. ஏன் கருக்குது? எதனால கருக்குது? விருந்து போடணும்ல, சாப்பாடு கொடுக்கணும்ல, நீ அந்த பண்டிகைக்காக கொடுக்கணும்ல, இந்த பண்டிகைக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி மனுஷனுடைய மனசு வந்து மாறுதுன்னு சொல்லி பிறப்பில இருந்தே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அழகான முறையில ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் டோட்டல மனித சமுதாயத்துக்கு புரிகிற மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லிட்டான். அவனுக்கு பெண் குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் அவனுடைய முகம் கருத்துருது அப்படின்னு என்ன அர்த்தம்? நற்செய்தி தானே, அது நல்ல செய்தி தானே. ஏன் கருக்குது? கருக்குதுன்னு அவன் யோசிச்சு பாக்குறான். ஆஹா, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளைய வச்சு காப்பாத்தணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வரதட்சணை கொடுக்கணும், வரதட்சணை கொடுத்து அது இதுன்னு சொல்லி அவன் அந்த பண்டிகை இந்த பண்டிகை அதுன்னு சொல்லி நம்மள வந்து அவ்வளவுதான் நம்மள ஆழம் சோலையை முடிச்சிருவானுங்க. அந்த அளவிற்கு அவனுடைய எண்ணங்கள் அது வரும்போது முகம் கருக்குது. இது வந்து மாற்று மதத்தவர்களுடைய சிந்தனை அப்படி இருக்கும்போது நம்மளுடைய விஷயம் என்ன? நம்மளுடைய இதுல வந்து ஒரு பெண் குழந்தையை பற்றி நற்செய்தி கூறப்பட்டால் அவனுடைய முகம் கருக்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதை என்ன செய்றாங்க, ஜாக் மௌலவிகள் வந்து தெளிவாக அல் ஜன்னத்து புத்தகத்துல வரதட்சணையை இவ்வளவு தெளிவாக சொன்னவர்கள் கிடையாது. சுன்னத்துவல் ஜமாத்துக்காரர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா வரதட்சணை வந்து சொல்லிவிட்டு தெரியாம பல சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய பள்ளிவாசல்ல வரதட்சணை வாங்க மாட்டோம், வரதட்சணை பதிவு பண்ண மாட்டோம், பெண் வீட்டு இந்த அளவுக்கு மாறிட்டு வராங்க. அவங்கள தெரியாம செய்யறாங்க. தெரியாம செய்த அவர்களும் தெரிஞ்சு செய்யறவர்களும் சமமா? ரெண்டு பேரும் ஒன்னா? அப்ப அந்த மாதிரியாக ஒரு காரியத்தை என்ன செய்யறாங்க, சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த விருந்து வந்து அவங்க வந்து அழகிய முறையில கொடுக்கறாங்க, அது தடுக்கப்பட்டது கிடையாது. இதைத்தானங்க அவனும் சொல்றான். வரதட்சணை வாங்குறவன் என்ன சொல்றான்? இதைத்தான் சொல்றான். அப்ப வரதட்சணை வாங்குறவன் எதை சொல்றானோ அதே தான் ஜாக்கிங்கிற பேர்ல நீங்க சொல்றீங்க, அது எழுத்துப்பூர்வமா சொல்றீங்க. அப்ப எப்படி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இது மாதிரியான விஷயங்களை தடை செய்தார்களோ, வரதட்சணையை தடை செய்தார்களோ, மகரை கொடுக்க சொன்னார்களோ, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களே, திருமணத்தின் மூலியமாக அழிச்சிட்டாங்களே, இதை பார்க்கிறோம்.